हाई हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। नंबा नम्म इन्नैक्कु पार्क्क जॉब कट्टिंगना स्माइल माइक्रो फाइनेंस प्राइवेट लिमिटेड निर्वनत्तिलिरुंदु माबेरुम वेले वाइप्पु अनाउंस पण्णिरुक्कांग, अदावदु नल्ल ओरु वेकेंसी अनाउंस पण्णिरुक्कांगनु सोल्ललाम। नंबा इंद वेलैक्कु अवंग नमक्कु स्टार्टिंग तर सैलरी एन्नन्नु कट्टिंगना 10,000 टू 17,000 रुपीस। ओकेंगला, सो 10,000-லிருந்து 17,000 வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பா, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரியான நல்ல வேலைவாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. சரி, ஓகே நண்பா, இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, யாரை கான்டாக்ட் பண்ணுறது, இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் அதாவது குவாலிஃபிகேஷன் என்னென்ன, இது எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். சரி வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்யூஸ்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அதர் சோஷியல் மீடியாவிலையோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசனுக்காக நான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லாட்டியும் ஸோ முகம் தெரியாத எங்கேயோ இருக்கிற ஒரு பர்சன், ஒரு நபருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்களை இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லைன்னா சோசியல் மீடியாவிலையோ ஃபேஸ்புக்லேயோ ஸோ எதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் இந்த வீடியோ மூலம் பயனடையிடும். நண்பா, நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோக்கில். ஸோ விருப்பமுள்ள அனைவரும் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ரீசனுக்காக நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம போடுற எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தான் பண்ணுவோம். ஸோ தென் வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் உங்களை நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே நண்பா, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங். ஸோ நண்பா, இவங்க எந்த விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு இப்போதைக்கு ஆட்கள் எடுத்துகிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்காக தான் அவங்க ஆள் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃபீல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். தென் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, 12 to 20 degree. ஓகேங்களா, ஸோ 12வதுலேருந்து நீங்கள் எந்த டிகிரி வரைக்கும் படித்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் வரைக்கும் 12 to 20 degree. தென் பிளேஸ். ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, சென்னை. ஓகேங்களா, ஸோ சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 20-40 ஏரியாவில் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, இப்போதைக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அவுட் செக்ஷனில் இருக்கீங்க, நான் சென்னையில் வந்து நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அவங்க ஃப்ரீயாகவே தங்குறதுக்கு ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பமுள்ள அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அனுபவம். ஸோ நண்பா, இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபீல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அனுபவத்தை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஜெண்டர். ஸோ நண்பா, இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள், ஓகேங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு கொஞ்சம் தாராளமாக குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 18-30, ஓகேங்களா, ஸோ 18 to 30க்குள்ளே தான் நீங்கள் ஏஜ் வந்து உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் 18-30 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த முடிய வரைக்கும் 18 to 30. தென் திருமண நிலை நண்பா. ஸோ திருமண நிலையை பொறுத்த முடிய வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான். ஓகேங்களா, ஸோ திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டிருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திருமண நிலையை பொறுத்த முடிய வரைக்கும் மேரிட் அண்ட் அன்மேரிட்.
தென் சேலரி. ஸோ நண்பா, நான் சேலரி வந்து உங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னதுபடி தான், அதாவது 10,000 17,000, 10,000 to 17,000 ருபீஸ் வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி தரதாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ளஸ் அதர் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஸோ என்னென்ன பெனிஃபிட் கொடுப்பாங்களோ ஸோ அத்தனை சேம் பெனிஃபிட் இவங்களும் இந்த நிறுவனத்தில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்தமட்டு வரைக்கும் 10,000 to 17,000 ருபீஸ் ப்ளஸ் அதர் பெனிஃபிட். தென் பைக் மஸ்ட் நீடட் வித் லைசன்ஸோட. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 2-வீலர் பைக் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வித் லைசன்ஸோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் இது என்ன மாதிரியான ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது அவங்க சொல்கிற பிளேஸில் உள்ள மகளிர் குழுக்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மகளிர் குழுக்களை போய் நீங்கள் கொஞ்சம் கேஷை வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து உங்களோட ஃபீல்டு டெவலப்மெண்ட் மேனேஜர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ இந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 2-வீலர் பைக் இருக்கணும், வித் லைசன்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பைக் மஸ்ட் நீடட் வித் லைசன்ஸோட. தென் இலவச தங்கும்படி இதுங்களை. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் சென்னைக்கு ஒர்க் பண்ண வர்றீங்க, இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வரதா இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ரூம், இடம் தங்குறதுக்கு விடுதிகள் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பணமும் ரூமுக்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ லோக்கலில் உள்ள பாய்ஸ் உங்களுக்கும் பாய்ஸுக்கும் அவங்க வந்து ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ அக்காமடேஷன் வில் பி ப்ரொவைடட். தென் காண்டாக்ட் நம்பர். நண்பா, நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் எல்லா இதுலேயுமே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுக்காமல் நம்ம வீடியோவை நம்ம மேக் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வேலை தாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, வீடியோ வந்து உள்ளே பாருங்கள். A to Z வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ சொல்லிவிட்டு கடைசியில் காண்டாக்ட் நம்பர், அந்த காண்டாக்ட் நம்பர் அந்த கம்பெனி உள்ள HR நம்பராக இருக்கலாம், இல்லை சூப்பர்வைசர் நம்பராக இருக்கலாம். ஸோ கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, நாங்கள் என்றைக்கு இன்டர்வியூ வரலாம், என்றைக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டுவிட்டு அந்த வேலைக்கு குயிக்காக ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறது. சரி, ஓகே நண்பா, நான் இன்னைக்குரிய வேலை வாய்ப்புக்குரிய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 9962480222. நண்பா, நான் இன்னொரு காண்டாக்ட் நம்பரும் சொல்லியிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 9952400937. சரி, ஓகே நண்பா, நீங்கள் இன்னைக்குரிய ரெண்டு காண்டாக்ட் நம்பரையும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இன்கேஸ் இந்த வேலை வாய்ப்பை பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நான் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் குயிக்காக அந்த வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசும் பொழுது, இந்த மாதிரி ஜாப் சவுண்ட் யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம் சார் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனல் நேமை நீங்கள் சொல்லுங்கள். அப்போனா தான் அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பா. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு பண்ணுறீங்க. ஸோ நானும் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவு இருக்கிற அனைத்து வேகன்சியும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஊரில் வேகன்சி வேணுமோ நீங்கள் அந்த ஊரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேகன்சியும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு HRO இல்லை ஒரு சூப்பர்வைசர் ஏதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு உங்கள் கம்பெனியில் ஓப்பனிங் போட்டாங்கன்னா அதை நம்ம சேனலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற அந்த ஒரே ஒரு மெசேஜ் மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நன்றி நண்பா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வேகன்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.